ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் கிளீன் தான் பண்ண போறோம். கிளீன் இல்லை, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சேன் இது வால்பேப்பர். இதை வந்து 6 மாசமும் அப்படியே தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் இது கரெக்டாக வருமானே தெரியல, நம்ம எங்கெங்க வருது அங்கங்கெல்லாம் ஒட்டி விட்டு கொஞ்சம் கிச்சனை கிளீன் பண்ண போறோம். ஆல்ரெடி நாங்கள் இங்கே எல்லாம் கிளீன் பண்ணுறோம், நம்ம இந்த பக்கம் தான் ஒட்ட போறோம். இங்கே எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டோம், அங்கே இருந்தது எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. 2 கலர் இருக்கு நம்ம கிட்ட, இதை வந்து நம்ம இங்கே இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம கிச்சனோட மாடல். இப்போ எப்படி தெரியுமா, இப்பவே பாடி டயர்டாயிட்டு அளந்துருக்கோம், அளந்துருக்க அளவுக்கு கட் பண்ணுவோம். நம்ம எப்படி இருக்கோம்லாம் தெரியல, கடைசியில் வந்து சிரிக்கப்படாது. எப்படி வருதோ அதெல்லாம் மாடல்ல தானே. ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். ரெடியா? நல்லா வரல, வராது போல. உங்க கைப்பட்டுச்சுல அவ்வளவுதான். எல்லாமே அளவு பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கோம், இனிமேதான் ஒட்ட ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டாகிட்டு இருக்கு. அதான் சரி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ற ஒரு காஃபியும். நேற்று வந்து வெளியே போயிட்டு வந்தப்போ இந்த சிப்ஸ் பார்த்துருந்தோம், சூப்பராக ரோட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த சிப்ஸ் காஃபி கொட்டுக்கு. வித் காஃபி, ப்ரூ காஃபி. அங்கே டைட்டாக குடி, இப்படி குடிச்சிக்க. ரெடி ஜூட், சரியா? கிச்சனுக்கே இப்போ நம்ம ஒரு லுக் வந்துருக்கு. லுக் வந்துருச்சா? நான் பாதி உயிர் போயிடும் போல இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒட்டனாக்கி கொஞ்சம் கிராஸாக போயிட்டே. சரி, ஒட் இழுத்துரு இழுத்துரு இழுத்துரு. இதில் கொஞ்சம் கேப்பு இருந்துச்சு, அதுக்காக லாஸ்ட்டில் ஒட்டு போட்டுருக்கோம். சூப்பராக ஒட்டியிருக்கோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாடுபட்டுருக்கோம். வேற்று விறுவிறுத்து ஏதோ ஓரளவுக்கு வெட்டிட்டோம். இங்கே வேற நம்மளுக்கு வேற அந்த வீடு முக்கு. இப்போ எதுக்கு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா, இந்த ஒரு இடம் மட்டும்தான் மைனஸ். என்ன இதை ஒத்திக்கி நம்ம வந்து எப்படியாச்சும் இதையும் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து வேற லெவலில் ஆயிரும். அவ்வளோனால இதில் தான் இருந்து ஆகணும். அடுத்து வந்து ஒரு பிளாக் கலரில் நம்ம இந்த கிச்சனுக்கு அந்த பக்கம், அதே காமி கிச்சனுக்கு அந்த பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வேற இப்போ லாஸ்ட்டாக வேற அது என்னது ஈரல் வேற பண்ணுறோன்ட்டு செவரெல்லாம் தெரிக்க விட்டுட்டோம் ஆயில். அதனால இதையும் வந்து அங்கே கொஞ்சம் ஒட்டி விட்டுருவோம். ஒட்டிட்டு ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அங்கே உள்ளதெல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அந்த பக்கம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோமோ அந்த பக்கம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே அடிக்கிடுவோம். அப்புறம் வந்து இந்த டப்பாலாம் அழகாக இருக்கா, நான் வந்து இதெல்லாம் எதில் வாங்கினேன்னா, எதில் வாங்கினேன், மீசோவில் வாங்கினேன். மீசோவில் வந்து 250 ரூபா என்னமோ போட்டுருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னதும் வாங்கினேன். இது வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ, 150 அந்த மாதிரி 4 ஸ்டெப்பில் 4 டப்பா இருக்கும். இது 1 கிலோ, இது 1/2 கிலோ, இல்லை சாரி இதுவும் 1 கிலோ தான், இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ,
இது வந்து 100 150 என்னமோ, இது நம்மளுக்கு இந்த மாதிரியும் ஓப்பன் இருக்கும், மூடி இந்த மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிங்கன்னா இது வாங்கலாம், இல்லை நீங்கள் கண்ணாடியில் வாங்குவீங்க இது செட் ஆகாது. சரி, எல்லாத்தையும் படிக்கிறோம். இங்கே உள்ளது எல்லாத்தையும் இப்போ அங்கே மாற்றியாச்சு, நம்ம இப்போ இதை ஒட்ட ஆரம்பிச்சோம். கவர் ப்ளூ இருக்கும், இந்த கலர் சூப்பராக இருக்கு. பிளாக் பக்கத்தில் காமி. டு 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 டு, அது என்ன ஒரு பீஜியம் வருமே, நம்மளுக்கு காமெடி பீஜியம் தான் வரும். சரி, எந்த அளவுன்னு முதல்ல அளவு எடுத்துக்கோம். ஏ, ஜம்முன் இருக்குதே, நம்மளும் மாடர்ன் கிச்சன். நம்ம மெயினாக மறைக்க வேண்டியதே இதுதான், இதை மறைச்சிட்டாலே ஓரளவுக்கு கிளீனாக தான் இருக்கும், மேலெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்கும். சரி, நம்ம முதல்ல அளந்து எடுத்துக்குவோம். கேமராமேன் வாங்க. நம்ம ஒருத்தர் இழுக்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டே வந்தால் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மொத்தம் இதுக்கான 3 பேர் தேவை. அப்பா, இழுங்க 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 இழுங்க, முடியலடா, இழுங்க இழுங்க இழுங்க, கைப்புள்ள பொறுமையா இல்லடா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா. இழு இழு, கொஞ்சம் கிட்ட தள்ளி பிடிச்சி இல்ல, எங்கேயோ நின்றுட்டு இழுக்கா தைத்தா நீ பிடிச்சினோ. ம், சரி சரி, நீ இழு இழு இழு, அவ்வளோதான், முடிஞ்சு இழுக்க இழுக்க எப்படியே ஓட்டிட்டு வந்தா பினிஷ். ஜினோ, உன் ஃபேஸ் அதில் தெரியுது, பெரு அங்கே பெரு அங்கே பெரு ஃபேஸ் தெரியுது பெரு. ஆமாம், இங்கே பெருங்க பேய், இங்கே பெருங்க ஏஞ்சல், இங்கே பெரு ஜினோ முகத்தை காமி, இது ஏஞ்சல் இது பேய். இங்கே பெருங்க, எங்கள் அடுப்புக்குள்ள டைல்ஸ் ஒட்டியாச்சு, இப்போ இங்கே வந்து நம்ம அடுப்பை வச்சுருவோம். அப்போ தான் இந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபு, அப்புறம் ஆயில் எல்லாம் பட்டா ஒன்றும் ஆகாது, தொடச்சிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால இதை இங்கே ஒட்டிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஆர்டர் போடுவோம், இந்த க்ரீன் ஆர்டர் போட்டு நம்ம அங்கே ஒட்டி விட்ருவோம். இப்போ இது பிளாக் இந்த பக்கம் ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம இந்த பக்கம் ஒட்டி விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர் இருக்கு, அதை இந்த பக்கம் அப்படி ஒட்டி விட்டுட்டு ஃபைனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் இதுதான் நம்மளோட மாடர்ன் கிச்சன். எனக்கு நம்ம இதுல இருந்தா சமைக்க போறோம், நீங்க நம்ம என்ன பார்ப்பீங்களா, இல்லைன்னா நம்மளோட டிசைனை பார்ப்பீங்களான்றது ஓவர் பில்டப்பா இருக்க, நல்லா இருக்குண்ணா. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் 2 இதை ஆர்டர் போடுவோம், கருப்பு கருப்பு ஒண்ணு, இன்னொன்று வந்து இந்த பச்சை ஆர்டர் போட்டு மிச்சம் இருக்க இடத்தையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் அது போல் பண்ணுறேன். வேற என்ன, அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், இந்த இது இருக்குல்ல அதை மட்டும் மாற்றணும், அவ்வளவுதான். கிச்சன் ரெடி.